ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின், தமிழ் வந்து நம்ம பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். மூணு வீடியோவில் 2011 கொஷின் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ரொம்ப அது கிளியராக இல்லை கொஷின். அது கிளியராக கிடைச்சதுன்னா நான் கொடுக்குறேன். பார்ட் 3ல வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 7 வருஷ கொஷின் பேப்பர் வந்து தமிழ் மட்டும், குரூப் 4 மட்டுமே பார்த்துருக்கும். கிட்டத்தட்ட 700 வினாக்கள் மேலே இருக்கும். 2011 மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஜிகே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே டிஎன்பிசி குரூப் 4 கொஷின் மட்டும். இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்காக அவங்களுக்காக மட்டுமே நான் இந்த கொஷின் பேப்பர் மட்டும் தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். இதுலேயுமே வந்து 2012 2022 வரைக்கும் கேட்ட குரூப் 4 கொஷின் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுலேயுமே வந்து ஆப்டிடியூட் தவிர்த்து மீதி இருக்கிற கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம 2 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணலாம். பார்ட் 3 இல்லை பார்ட் 4 வரைக்கும் நம்ம, பார்ட் 3 லாஸ்ட் வீடியோவில் 3 கொஷின் பேப்பர் பார்த்து கூட நம்ம பார்ட் 3 வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுலேயும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 கொஷினுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு கொஷின்லேயும் வந்து 75 கொஷின், ஓகேங்களா. 500 கொஷின் மேலே நம்ம குரூப் 4 கொஷின் மட்டும் ஜிகே நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் வினா பார்க்கலாம். கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இது வந்து 2022 கொஷின். நம்ம 2022 2012 ரிவர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2022 2019 கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு சுப்பராயலு ரெட்டியார், அடுத்து சுப்பராயன், அடுத்து முனுசாமி நாயுடு, அடுத்து பிடி ராஜன், லாஸ்டா ராஜாஜி அவர்கள். ஃபஸ்ட்டு சுப்பராயலு ரெட்டியார், அடுத்து சுப்பராயன், அடுத்து ராஜாஜி, சாரிங்க, ஃபஸ்ட்டு வந்து சுப்பராயலு ரெட்டியார், ஓகேங்களா, அடுத்து வந்து சுப்பராயன், அடுத்து முனுசாமி நாயுடு, அடுத்து பிடி ராஜன், லாஸ்ட்டாக தான் ராஜாஜி அவர்கள் வருவாங்க. அடுத்து பிரதமரோட காலவரிசை, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்களோட காலவரிசையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுலேயுமே வந்து கொஷின்ஸ் வந்து இது போல் தான் கேட்பாங்க. தவறான இணையை கண்டறிக. தவறான இணைன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 தான் தவறான இணை, 2 மற்றும் 3. தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க, அது தவறானது. பீகார் ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறானது. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா பீகாரும் வந்து ஈரவை சட்டமன்றம் தான். தெலுங்கானாவும் பீகாரும் ஈரவை சட்டமன்றம் வரணும், இங்கே ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க, அது தவறானது. அடுத்த வினா பார்க்கலாம். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை தேர்ந்தெடு. இதெல்லாம் 1, 2 மற்றும் சரியான விடை. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஆர்டிகல் 269 கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஆர்டிகல் 268 கொடுத்துருப்பாங்க. அடுத்து எபிதீலியல் செல்லியல் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமான் பெயர், கார்சினோமா. அடுத்து தேசிய பூங்காவும் மாநிலமும் கொடுத்துருக்காங்க. கீர் தேசிய பூங்கா குஜராத், கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், ராஜ்கீர் தேசிய பூங்கா ஜார்கண்ட், ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். கிர் தேசிய பூங்கா குஜராத், கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்கண்ட், ரந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். அடுத்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. 2, 3 தான் வந்து கரெக்டான விடை. ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. அடுத்த வினா ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஸ் மிஷினுடன் பொருத்துக. நாடுகள் மிஷின் கொடுத்துருக்காங்க. யுஎஸ்ஏ ஃபிஸ்க், யுஎஸ்ஏ ஃபிஸ்க், இந்தியா மங்கள்யான், ஜப்பான் டெரக்ஸ், சீனா ஜிங்ஹி,
யுஎஸ்ஏ, பிசிக், இந்தியா, மங்கல்யான், ஜப்பான், டெரக்ஸ், சீனா, ஜிங்கி. அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி. பெருஞ்சேரல் இரும்பொறை, பெருஞ்சேரல் இரும்பொறை, இளஞ்செட் சென்னி, கோச்செங்கண்ணன், பெருநற்கிள்ளி. இதில் பொருந்தாதது பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஒன்று ரெண்டு மட்டும் சரி. கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று. கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி. 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. 18 நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன சொல்லியிருக்காங்க. இது தவறானது. சிலப்பதிகாரம் வந்து குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை வந்து சீர்திருத்த காப்பியம். இதில் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறானது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புலிதேவரின் இறப்பு, ரெண்டாவது குயிலியின் இறப்பு, மூணாவது கட்டபொம்மனின் இறப்பு, நாலாவது மருது சகோதரர்களின் இறப்பு. ஃபஸ்ட்டு புலிதேவரின் இறப்பு, அடுத்து குயிலியின் இறப்பு, அடுத்து கட்டபொம்மனின் இறப்பு, லாஸ்ட்டாக மருது சகோதரர்களின் இறப்பு. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன சபை. ஆதி திராவிட மகாஜன சபை. பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன சபை. அடுத்து பொறுத்துக. சிந்து சமவெளி நகரங்கள் அகழ்வாராய்ச்சியாளர் கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நகரங்கள் அகழ்வாராய்ச்சியாளர் சன்குதரோ, என்ஜி மஜம்தார். சன்குதரோ, என்ஜி மஜம்தார், லோத்தல் எஸ் ஆர் ராவ், லோத்தல் எஸ் ஆர் ராவ். பானவாளி பிஸ்ட், பானவாளி பிஸ்ட். மிட்டாதல் சூரஜ் பான், மிட்டாதல் சூரஜ் பான். சன்குதரோ, என்ஜி மஜும்தார், லோத்தல் எஸ் ஆர் ராவ், பானவாளி பிஸ்ட், மிட்டாதல் சூரஜ் பான். அடுத்து ஆன்சர் ஏ தான் சரி, ரெண்டு மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. 1929 பகத்சிங் பி கே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். 1929 பகத்சிங் பி கே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலவரிசைப்படுத்துக. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து குடியரசு, அடுத்து புரட்சி, அதுக்கடுத்து பகுத்தறிவு, அடுத்து விடுதலை. ஃபஸ்ட்டு வந்து குடியரசு, ரெண்டாவது புரட்சி, மூணாவது பகுத்தறிவு, நாலாவது விடுதலை. அடுத்த வினா ஏ தான் கரெக்டான விடை. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. அடுத்த வினா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். முதல் 5 திட்டம் அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். முதல் 5 திட்டத்தில் வந்து அகதிகள் இருந்தாங்க, உணவு பற்றாக்குறை இருந்தது, பணவீக்க சிக்கல்கள் இருந்து. இரண்டாவது 5 திட்டத்தில் பொருளாதார நிலைத்தன்மை, பொருளாதார நிலைத்தன்மை. மூன்றாவது 5 திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. 4வது 5 திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம், சுய உருவாக்க பொருளாதாரம். முதல் 5 திட்டத்தில் அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். 2வது 5 திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை. 3வது 5 திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. 4வது 5 திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம். அடுத்து
கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி த ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம், அதுக்கடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம், அடுத்து பாம்பே திட்டம், அடுத்து காந்தி திட்டம். அப்படியே லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் வரணும். விஸ்வேஸ்வரய்யா திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், பாம்பே திட்டம், காந்திய திட்டம். இது வந்து ஆண்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டு தெரிஞ்சிருந்தால் தான் இது வந்து காலவரிசைப்படுத்த முடியும். ஆண்டை வந்து நம்ம பென்சிலில் சைடில் நோட் பண்ணிவிட்டு கூட அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலவரிசைப்படுத்திக்கலாம். அடுத்து 2020 to 2021 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. 2020-21 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி, அடுத்து நிறுவன வரி. ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி, அடுத்து சாரிங்க 2020-21 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான விடை. இது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்னு. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி, அப்புறம் தனி வருமான வரி, அடுத்து தீர்வை, நாலாவது நிறுவன வரி, ஐந்தாவது சுங்க வரி. கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆர்டர். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி, ரெண்டாவது தனி வருமான வரி, மூணாவது தீர்வை, நாலாவது நிறுவன வரி, ஐந்தாவது சுங்க வரி. அடுத்த வினா, பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. 4 தான் கரெக்டான விடை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A பிராக்கெட்டில் கேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A பிராக்கெட்டில் கேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? 3 இணைகள். கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்துள்ளன? 3 இணைகள். அடுத்து, இதில் கட்சி சின்னம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கட்சியோட ஒரு சின்னம் மட்டும் தவறானது, மீதி எல்லாமே கரெக்டு. எது தவறானதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றில் எது எவை சரியானவை? இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றில் எது எவை சரியானவை? 1, 2 மற்றும் சரியானவை. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்பட்டதாகும். இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்பட்டது. அடுத்து, பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. அடுத்து, தந்தை மகர்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அவையில் முந்திருக்க செய்தல். தந்தை மகர்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அவையில் முந்திருக்க செய்தல். அடுத்து, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து, குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது. குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது டவுன் சின்ட்ரோம். டவுன் சின்ட்ரோம். சரியான இணையை தேர்வு செய்க. 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. பட்டடக்கல் வதாபி சாளுக்கியர். வதாபி சாளுக்கியர். எல்லோரா கோகைகள் ராஷ்டிரகுடர்கள். மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன். இதில் எலஃபண்டா கோகைகள் அசோகர் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறு. பட்டடக்கல் வதாபி சாளுக்கியர் எல்லோரா கோகைகள் ராஷ்டிரகுடர்கள் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர்.
இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை சரியான வாக்கியங்கள்? ஒன்று மற்றும் ரெண்டு. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. அடுத்த வினா, இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க, இரண்டு வாக்கியங்களும் சரி. வாக்கியம் ஒன்று, வாக்கியம் இரண்டு பார்ப்போம். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்பட்டன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்பட்டன. அடுத்து விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக. விருதுகள் அங்கீகாரம். பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல். பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல். புவிசார் குறியீடு ஜிஐ டேக் பொருட்களை அதன் இடத்துடன் பொறுத்துக. மஞ்சள் ஈரோடு. பாய் பத்தமடை. வண்ணப்பூச்சி ஓவியம் தஞ்சாவூர். சுங்குடி மதுரை. மஞ்சள் ஈரோடு பத்தமடை பாய் வண்ணப்பூச்சி ஓவியம் தஞ்சாவூர் சுங்குடி மதுரை. சுங்குடிப்புடி சேலைகள் மதுரை. அடுத்து பல்வேறு சமுதாயங்களுக்கிடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஸ் எனப்படும். தேசிய ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க, தேசிய ஒருங்கிணைப்பு. அடுத்து தேசிய ஊராட்சி நாள் டேஸ் ஆகும். ஏப்ரல் 24. அடுத்து இழுக்கா இயன்றது அறம் எவை? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். சரியான இணையை தேர்வு செய்க. ரெண்டு நாளும் சரி. கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு, முத்துவடுகநாதர் காளையர் கோயில் போரில் வந்து இறந்துட்டுருப்பாரு. அடுத்து ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. ஊருணின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஸ் அமைப்பிற்கு தொடர்பில்லை. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை பெற்றவர் தாமோதர் மௌசோ. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை
மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. 338B, 342A மற்றும் 366. 338B, 342A மற்றும் 366. கீழ்கண்ட வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி? 1, 2, 3 எல்லாமே சரின்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 3 எல்லாமே சரி. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே ஓம் என்னும் RDPCR கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்றாவது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே ஓம் எனும் RDPCR கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்றாவது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம். எல்லாமே வந்து கரெக்டு. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள். தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் நர்மதை, தபதி மற்றும் மாஹி. நர்மதை, தபதி மற்றும் மாஹி. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு வந்து நர்மதை, தபதி, மாஹி. அடுத்து சரியான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் சி தான் சரியான இணை. பியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன். பியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன். அடுத்து மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் ஷேல் வாயு. ஷேல் வாயு. கூட்டுப்பொருளை அதன் வினைப்படு தொகுதியுடன் இணை. கூட்டுப்பொருளை அதன் வினைப்படு தொகுதியுடன் இணை. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான விடை. ஆல்கஹால் அதற்கு வந்து OH. ஆல்கஹால் OH. ஹல்டிஹைடு CHO. கீட்டோன் சி மேலே பா ரெண்டு கோட் போட்டு ஓ. கீட்டோனுக்கு வந்து அதுதான் வந்து வினைப்படு தொகுதி. கார்பாக்சிலிக் அமிலம் வந்து COOH. ஆல்கஹால் OH, ஹல்டிஹைடு ஆல்கஹால் வந்து OH, ஹல்டிஹைடு வந்து CHO, கீட்டோன் வந்து சி மேலே ரெண்டு கோட் போட்டு ஓ, கார்பாக்சிலிக் அமிலம் வந்து COOH. அடுத்து வாகனங்கள் பழுது பார்க்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? வாகனங்கள் பழுது பார்க்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதி. கீழ்காணும் சமன்பாடுகளில் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? கீழ்காணும் சமன்பாடுகளில் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? பி மற்றும் F ஈக்குவல் டு எம் இன்டு ஏ, சி, டி எல்லாம் விசைக்கான சமன்பாடு. பி மட்டும் இல்லை, F ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. F ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட்டில் வி மைனஸ் யூ டிவைட் பை டி. F ஈக்குவல் டு டெல்டா பி பை டி. இதெல்லாம் வந்து விசைக்கான சமன்பாடு, பி மட்டும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எதலனா பால். உணவு நிறமூற்றிகள் பசுமை தோற்றம். கால்சியம் கார்பைட் வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு. கார்னோமோ மெழுகு பளபளப்பான தோற்றம். ஹைட்ரஜன் பெராக்சைடு பாலில் கலக்கிறாங்க, உணவு நிறமூட்டைகள் பசுமை தோற்றத்துக்காக. கால்சியம் கார்பைட் வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு. கார்னோமோ மெழுகு பளபளப்பான தோற்றத்திற்கு. அடுத்து சிவசுப்பிரமணியர் நாகலாபுரம். சிவசுப்பிரமணியர் நாகலாபுரம். கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை. இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து போரிட்டவங்க. அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்ட இடம் வந்து இன்னொரு சைட் கொடுத்துருக்காங்க. நாட்டுக்காக போரிட்ட தலைவர்கள் ஒரு பக்கமும் அவர்களை தூக்கிலிட்ட இடம் ஒரு பக்கமும் கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியரை தூக்கிலிட்ட இடம் வந்து நாகலாபுரம். கட்டபொம்மன் வந்து கயத்தாறு கோட்டை. மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டை.
சிவசுப்பிரமணியர் நாகலாபுரம், கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை சங்ககரி கோட்டை. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை கண்டறிக. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று சி மட்டும்தான். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். சிவாஜி படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தவறு, ஆண்டு மட்டும் இதில் தவறு. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டேதேவ், இது கரெக்டு. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டேதேவ் சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி சொன்னார். சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார், இதுவும் கரெக்டு. 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டினார். 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டினார். அடுத்து சரியான கூற்றுகளை கண்டறிக. 2, 3, 4 மட்டும் சரி, 1 மட்டும் தவறு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகையில் பாரதி பணியாற்றினார். சக்கரவர்த்தினி, சுதேசி போன்ற பத்திரிகையில் பணியாற்றினார். தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். 1 மட்டும் தவறு. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திங்கிறதுன்னு சொல்கிறாங்க, இது தவறு. அடுத்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. சரியான கூற்றை தேர்வு செய்வோம். டி மட்டும் தவறு, அதாவது ஆப்ஷன் 4 மட்டும் தவறு, 3 கரெக்டு. பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலிதேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலிதேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 4வது பாருங்கள், ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினான்னு சொல்கிறாங்க, இது தவறு. இவர் புலிதேவரோட படைப்பிரிவில் தான் இருந்திருப்பார் இவர். ஆப்ஷன் சி 4 மட்டும் தவறு. பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலிதேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 4 மட்டும்தான் தவறு, மீதி 3 வந்து சரி. இதெல்லாம் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான விடை. பின்வரும் பத்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும். இந்த பக்திக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது. தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகபோகத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வ.உ. சிதம்பரம் 1906 ஷியாலில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார். பின்வருவற்றில் எது பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது? கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதன் நோக்கமாகும். டி மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் சி த ஆன்சர். குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாடன் பொறுத்துக. ஷேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஷேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா தரிசு நிலம். அப்ரஹதா வனநிலம், வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஷேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரஹதா வனநிலம், வஸ்தி வேளாண்மைக்கு குடியிருப்பதற்கு உகந்த நிலம். வஸ்தி வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலம். அடுத்து ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் வந்து சரி. கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரினா 2 மட்டும்தான் சரி. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். அடுத்து
ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. அடுத்த வினா ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் சொல்லியிருக்காங்க. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது. அடுத்த வினா, தவறாக பொருந்தியுள்ளது எது? பி மட்டும்தான் தவறு. ஏ சிடி எல்லாம் கரெக்டு. அதை பார்த்தலாம். ஆர்டிக்கல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சர்க்காரிய ஆணையம் மத்திய அரசாங்கம் அமைச்சது. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம். அனந்தபூர் சஹிப் தீர்மானம் அகாலிதளம். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். சர்க்காரிய ஆணையம் மத்திய அரசாங்கம். ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம். அனந்தபூர் சஹிப் தீர்மானம் அகாலிதளம். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். அடுத்த வினா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. 4321 அப்படியே ரிவர்ஸில் வரணும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவியல் சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கள்ளச்சந்தை படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவியல் சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கள்ள சந்தைப்படுத்தல் தடுப்பு சட்டம் 1980. அடுத்து 4321 ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. வராகி மிரர் வானியல் அறிஞர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹா அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். வராகி மிகரர் வானியல் அறிஞர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹா அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். அடுத்து கிபி 1வது நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. புனித தாமஸ். அடுத்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை. கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. 1st தமிழ். 2nd சமஸ்கிருதம். 3rd தெலுங்கு. 4th மலையாளம். 1st தமிழ், 2nd சமஸ்கிருதம், 3rd தெலுங்கு, 4th மலையாளம். அடுத்து பின்வருவனவற்றில் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு ஆகும். இது ஹிரான். அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக. அகழ்வாராய்ச்சி இடங்கள் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. கீழடி சிவகங்கை கொற்கை தூத்துக்குடி. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர்.
குறும்பன்மேடு தஞ்சாவூர் கீழடி சிவகங்கை கொற்கை தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் குறும்பன்மேடு தஞ்சாவூர். அடுத்து இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூர். அடுத்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஒரு மின்சுற்றில் உள்ள மின்கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொருத்துக. மின்கூறின் பயன்பாடு. ஒரு மின்சுற்றில் உள்ள மின்கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொருத்துக. கால்வானோமீட்டர், இது வந்து மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய. வோல்ட்மீட்டர் மின்னழுத்த வேறுபாடை அளவிட. ஹம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிட. மின் தடையாக்கி, மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. கால்வானோமீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய, வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட, அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிட, மின் தடையாக்கி மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய. அடுத்து முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உருவாக்கப்பட்டது. அடுத்து இதில் ஆன்சர் டி தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு 2021-2022 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களில் திறம்பட சேவையற்றது. இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிக உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான விளக்கம் அல்ல. ரெண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது சரி, ஆனால் ஏவிற்கான விளக்கம் ஆர் கிடையாது. அடுத்து மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு தருமபுரி, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து ஈரோடு, அடுத்து வேலூர். ஃபஸ்ட்டு தருமபுரி, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, லாஸ்ட்டாக வேலூர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானது? அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியதில் தவறானது மூணு மட்டும்தான். வாக்களிக்கும் உரிமை இருக்குது, அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை இருக்குது, அரசை விமர்சிக்க கூடாது. அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது, அரசை விமர்சிக்க கூடாது என்பது தவறான ஒன்று. வாக்களிக்கும் உரிமை இருக்குது, அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை இருக்குது. அடுத்து நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? ஃபஸ்ட்டு பிணியின்மை, அப்புறம் செல்வம், விளைவு, இன்பம், ஏலம். அடுத்து லாஸ்ட் வினா 2022 குஷனில் ஆன்சர் பி தான் கரெக்டு. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? பணிவும் இன்சொல்லும். அடுத்து 2022 குஷின் பேப்பர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 2019 குரூப் 4 குஷினில் ஒரு 75 வினாக்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம 150 குஷின் வந்து இந்த வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 குவஷின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து 2019 குவஷனில் ஒரு 75 குவஷின் பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே வந்து முக்கியமான குவஷின், குரூப் 4 குவஷின் மட்டும். இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இப்போ எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. 2019 குவஷனில் நம்ம இப்போ முதல் வினா பார்க்க போகிறோம். கிரகம் கொடுத்துருக்காங்க,
அவற்றோட இயற்கை துணைக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. கிரகம் அவற்றோட இயற்கை துணைக்கோள்கள். செவ்வாய்க்கு வந்து 2 துணைக்கோள்கள் இருக்குது. வியாழனுக்கு 63 துணைக்கோள், சனிக்கு 60 துணைக்கோள், யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள். செவ்வாய்க்கு 2, வியாழனுக்கு 63, சனிக்கு 60, யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள். இதில் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள்னு பார்த்திங்கன்னா வியாழன் தான், 63 துணைக்கோள்களை கொண்டது. அடுத்து, மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம். மது அருந்து வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2Cr2O7. இந்த கொஷின் வந்து நம்ம 2023 கொஷின் பொது அறிவு சீரீஸ் பார்க்கும்போதே இந்த கொஷினும் பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினும் பார்த்துருக்கோம். அப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, 2023 ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2Cr2O7. அடுத்து, 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி. G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும்னா 7.5%. 7.5%. 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிறுபிளவு ஆண்டு. 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். அடுத்து, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுனா 1, 2 சரி. 2019 உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. 2019 உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். அடுத்து, பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை ஜல்சக்தி அபியான். ஜல்சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கண்ட்லா. அடுத்து, கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல். கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் வந்து முழு சேர்க்கைன்னு சொல்கிறாங்க. முழு சேர்க்கை. அடுத்த வினா, இடம் கொடுத்துருக்காங்க கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். டெல்லி பகதூர் ஷா, 2 டெல்லியில் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர் 2 மத்திய இந்தியில் ராணி லக்ஷ்மிபாய். லக்னோவில் பேகம் அஷ்ரத் மெஹால். கான்பூரில் தாந்தியா தோப். டெல்லியில் 2 மத்திய இந்தியாவில் ராணி லக்ஷ்மிபாய். லக்னோவில் பேகம் அஷ்ரத் மஹால். கான்பூரில் தாந்தியா தோப். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் நீட்டூர் சீனிவாச ராவ். நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோரின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோரின் மகாசாசனம். நுகர்வோரின் மகாசாசனம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மறைமுக தேர்தல் முறை. மறைமுக தேர்தல் முறை. அடுத்து,
பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஒன்று ரெண்டும் சரி. ஒன்று ரெண்டும் சரி. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் வரை பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். இது போல தான் வந்து சென்ட்ரலில் குடியரசுத் தலைவருக்கும் வந்து சலுகை இருக்கும். அடுத்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 1, 3 மட்டும் சரி. 1, 3 மட்டும் சரி. காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எதை எவை சரினா 1 மட்டும் 3. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. துத்தநாகம் சோடிய ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. அடுத்து ஆப்ஷன் ஏதா கரெக்டான விடை? பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சமத்துவ உரிமை வந்து ஆர்டிக்கல் 14-18. சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் 14-18. சுதந்திர உரிமை 19-22. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் 32. சமய சுதந்திர உரிமை 25-28. சமத்துவ உரிமை 14-18. சுதந்திர உரிமை 19-22. அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 22. சமய சுதந்திர உரிமை 25-28. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது? பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறதுனா 1921. பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. அடுத்து பொறுத்துக சமயங்கள் சார்ந்த நூல்கள் தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீராபுராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திரிபுடகம் திரிபீடகம் புத்த சமயம். தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீராபுராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திரிபீடகம் புத்த சமயம். அடுத்து ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதரோ. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா அவர்கள். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் GSTP எவ்வளவு? 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் GSTP எவ்வளவுனா $2,200. $2,200 இன்ட்டு 80 ரூபீஸால் பெருக்கினா அதுதான் வந்து தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம். அடுத்து உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. உத்கல் சமவெளி வந்து ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. 0° தீர்க்க ரேகையும் 0° அட்சரேகையும் காணப்படுவது. 0° தீர்க்க ரேகையும் 0° அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். அடுத்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. செட்டோலி செல்கள். கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. இரத்த மாதிரிகள் எடுக்க தமனைகளை விட சிறைகளே சிறந்தவை. சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். அடுத்த வினா பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. டி மட்டும். 5 மலர் காணப்படுகிறது. ஒரு வித்தலை தாவரத்தில் 5 மலர்னு காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது தவறானது. ஒரு விதை ஒரு வித்திலையை கொண்டது. இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படுகிறது. சல்லி வேறு தொகுப்பு காணப்படுகிறது. இதெல்லாம் ஒரு வித்திலை தாவரத்துக்கான பண்புகள். ஒரு வித்திலை
விதை வந்து ஒரு வித்தலையே கொண்டிருக்கும். இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு இருக்கும். சல்லிவேர் தொகுப்பு இருக்கும். அடுத்து மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது. மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது. மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. அடுத்து பின்வருவனொற்றில் தவறானவை எவை? பின்வருவனொற்றில் தவறானவை ரெண்டு மற்றும் நாலும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்று மூணும் கரெக்டு. NA2CO3 கடின நீரை மென்னீராக்க மாற்ற பயன்படுகிறது. NA2CO3 கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. CaSO4 ஆஃப் H2O முற்றிலும் எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. NA2CO3 கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. மூணாவது CaSO4 ஆஃப் H2O முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. அடுத்து 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு. 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10N அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு 20N. முதன் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? சுத்தமான குடிநீர் பெறுதல் நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? ஆர்டிகல் 21. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். GST இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது July 1, 2017. GST இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது July 1, 2017. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனாரோ. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனாரோ. அடுத்து எந்த கூற்று தவறானதுன்னா டி தான். ஆப்ஷன் டி வந்து தவறானது. ABCலாம் கரெக்டு. கரெக்டானதை பார்த்துட்டு வந்துடலாம். சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். கரெக்டு. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். கரெக்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க. அது மட்டும் தவறு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து ஆர்டிகல் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 269. அடுத்த வினா, காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. ஃபாரிபாடான் என்பது ஒரு காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். ஃபாரிபாடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரி. அடுத்து இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஸ் நகரமாகும். இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரம்னு சொல்கிறாங்க. 6வது நகரம். அடுத்து எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 15, 2014. 1951 ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 1951 ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் மொத்தம் 54. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது. மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நர்த்தகி நடராஜ் அவர்கள்.
1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் அவர்கள். திலகர் அவர்கள். அடுத்த வினா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம். ஆப்ஷன் டூ தான் கரெக்டான விடை. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா பத்திரிகை அன்னி பெசன்ட் அம்மையார். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் கிடைக்க ராமகிருஷ்ணா மடத்தில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தம். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தம். கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது? கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது? புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. அடுத்து மென்டிஃபாதர் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மென்டிஃபாதர் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா மேகாலயா. மேகாலயா. முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. அடுத்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவர். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவர் முதலாம் பராந்தகன். முதலாம் பராந்தகன். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவர் முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என புகழப்பட்டவர் முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என புகழப்பட்டவர் முதலாம் பராந்தகன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது 2 மட்டும்தான். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது 2. பிரம்மபுத்திரா எங்கே இருக்குன்னா மானசரோவர் ஏரி. மானசரோவர் ஏரி. பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. அடுத்து பின்வரும் ப்ரோக்ரியேட்டிவ் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை. பின்வரும் ப்ரோக்ரியேட்டிவ் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை 1 மற்றும் 4. 1 மற்றும் 4. தெளிவான உட்கரு கிடையாது. தெளிவான உட்கரு கிடையாது. சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. தெளிவான உட்கரு கிடையாது. சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் ஏதா கரெக்டான விடை? சுவாச வீதம் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு. சுவாச வீதம் எப்படி இருக்குன்னா சுவாச வீதம் ஈக்குவல் டு வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு. அடுத்து ஒரு மின்வேதிக்கலனில் எதிர்மின்வாயுள் நிகழும் வினை. ஒரு மின்வேதிக்கலனில் எதிர்மின்வாயுள் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். ஒரு எதிர்மின் வேதிக்கலனில் எதிர்வினையில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்புபடுத்தவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்புபடுத்தவும். லெட் பிளம்பம் ஆன்டிமணி ஸ்பீடியம் டின் ஸ்டேனம் பொட்டாசியம் காலியம். லெட் பிளம்பம் ஆன்டிமணி ஸ்பீடியம் டின் ஸ்டேனம் பொட்டாசியம் காலியம். அடுத்து
அவ்வளோதாங்க வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் ஆக போகுது ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் கொஷின் வந்திருக்கும். நம்ம இதில் வந்து எத்தனாவது கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம், 186. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி 14 கொஷின் வந்து மேக்ஸ் கொஷின், நடுவில் வந்து ஒரு 10 கொஷின் 11 கொஷின்ஸ் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் 150 குரூப் 4 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஷின் பேப்பர் இருக்கும், 7-8 கொஷின் பேப்பர். அதில் நம்ம 2 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்ட் 3 வரைக்கும் வீடியோ கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து 2 கொஷின் பேப்பர், 150 கொஷின் ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்குறோம். அடுத்தடுத்து பார்ட் வந்து நெக்ஸ்ட் டே வரும் ஓகேங்களா. வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வேணுன்றன்னு கேட்குறீங்க நீங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து PDF டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா INM, பாலிட்டி, ஜாக்ரஃபி, யூனிட் 8, 9, ஈஸ்டி, சயின்ஸ், தமிழ்னு தனித்தனியாகவே யூனிட் வைஸாக இருக்குது. வேணுன்றவங்க தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம், இல்லை GK ஃபுல்லாக கூட நிறைய பேர் வாங்குறாங்க. நீங்கள் இப்போ பாலிட்டியில் மட்டும் வீக்காக இருக்கீங்கன்னா பாலிட்டி மட்டும் கூட வாங்கிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வாங்கும்போது அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். மொத்தமாக நீங்கள் GK வேணும்னா எல்லாமே வந்து சேர்ந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே. தேங்க்யூ.